हम भारतीयों का टेम्परामेंट, हम भारतीयों का टैलेंट, हमारी डिमांड, जिस थैंक यू और हमारा इंटरप्रेटर की आवाज भी पहुंच रही है सबको। इतना प्रमाण इतना हम भारतीयों का टेम्परामेंट, हम भारतीयों का टैलेंट, जिस இந்த தேசத்தினுடைய மிக மிக முக்கியமான இந்த நாட்டினுடைய சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காச்சு போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நான் பிராம்ப்ட் கட் ஆயிடுச்சு எனக்கு இல்ல ஜீக்கு நமக்கு பிராம்ப்ட் வச்சு பேசி பழக்கம் இல்ல மனசுல தோணதை பேசிடுவோம் நம்ம ஜி இந்திய ஒன்றியத்துல தலைமை அமைச்சர் நீங்க பாத்திருக்கீங்களா அவர் பேசும்போது லெப்ட் ரைட் அப்படி பார்த்து பார்த்து பேசுவாரு கம்பீரமா இருக்கும் பேசும்போது பயபெகனோ சார் கரோர் ரூபியா ஹே அப்படிம்பாரு அப்படி பார்த்து நீங்க திரும்பிடுவாரு நீங்க நினைப்பீங்க அந்த பக்கம் இருக்கிற மக்களை பார்த்து பேசுறாரு இந்த பக்கம் இருக்கிற மக்களை பார்த்து பேசுறாரு ரெண்டு பக்கம் பிராம்ப்டர் இருக்கும் பிராம்ப்டர் பிராம்ப்டர்னா என்னன்னா அப்படியே நம்ம போர்டு மாதிரி வச்சுக்கோங்களேன் அதுல ஓடும் எழுத்துக்கள் ஜிக்கு வந்து பிரத்யேக பிராம்ப்டர் எல்லாமே பிரத்யேகம் தானே காஸ்ட்லி தானே ஜிக்கு அந்த பிராம்ப்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டு பக்கமும் கண்ணாடியாலான பிராம்ப்டர் அது ஒரு மெல்லிய கம்பியில அந்த கண்ணாடியான போர்டு மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு அடி உயரம் ஒரு முக்கால் அடி அகலம் கொண்ட ஒரு பிராம்ப்டர் அது அந்த கம்பியில நிக்கிறது கூட தெரியாது அவ்வளவு மெல்லியத்தான ஒரு கம்பி எலக்ட்ரானிக் கருவி அது ரெண்டும் அது வந்து ரெண்டு பக்கமும் இப்படி இப்படி அவரை பார்த்து இருக்கும் இது வந்து நீங்க புகைப்படத்துலயோ அல்லது கேமராலயோ கூர்ந்து பார்த்தாலும் மட்டும்தான் தெரியும் நம்ம இதை வட்டம் போட்டு காட்டியிருக்கிறோம் அப்படி தெரியும் அங்கிருந்து பாக்குற ஆடியன்ஸுக்கு அப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியாது இதுல வந்து இப்ப ராகுல் காந்தி உடனே இதுக்கு ஒண்ணு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ஏயா டெலிபிராம்டரா இருந்தாலும் எவ்வளவு தாயா ஒரு பொய்ய தாங்கும் நீங்க பாட்டு கதை கதையா பக்கம் பக்கமா எழுதி அனுப்புனீங்கன்னா டெலிபிராம்டராவே இருந்தாலும் டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு நம்ம சொல்ல டென்ஷன் ஆகி பட்டுனது ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு ராகுல் காந்தி கலாச்சிருக்கிறார் இப்ப என்னங்க ஒரு பிரதமர் பிரதமர் என்றும் பாராமல் அப்படின்னு இப்ப நிறைய பேர் கிளம்புவாங்க இந்த பாரத தேசத்தினுடைய அப்படின்லாம் கிளம்புவாங்க ஏய் இதெல்லாம் முன்னாடி மன்மோகன் சிங் இருக்கும்போது தெரியலையா அவர் மட்டும் என்னவா இருந்தார் கவுன்சிலரா இருந்தாரு வார்டு கவுன்சிலரா அவரும் பாரத தேசத்துடைய பிரதமர் தானே அவர் நீங்க கொஞ்சம் நஞ்சா பேச்சா பேசுவீங்க பேசல பிராம்ப்டர் பார்த்து வாசிக்கிறாரு அப்படிதானே பேசினா இயல்பா பேசணும் பிராம்ப்டர் பார்த்தா வாசிக்கிறது இப்ப பிராம்ப்டர் பார்த்து வாசிக்கிறாரு அப்ப பிராம்ப்டர் பார்த்து வாசிக்கும் போது அது ஒரு பெரிய குத்தமா கொல குத்தமானா நிச்சயமா இல்ல அது கேலி செய்யக்கூடிய பொருளா எந்த அளவுல இல்ல பகடி செய்யக்கூடிய பொருளா உறுதியா சொல்றேன் இல்ல அப்ப ஏன் இதை பத்தி பேசுறீங்கன்னா நீங்க பேசுனீங்க மற்றவங்க எல்லாம் நீங்க என்ன பாடுபடுத்துனீங்க என்ன கேலி பேசுங்க ஞாபகம் இருக்குதா आपके अंदर मेरे लिए नफरत है आपके अंदर मेरे लिए गुस्सा है आपके लिए मैं पप्पू हूँ आपके लिए मैं अलग अलग गाली दे सकते हो मगर मेरे अंदर आपके खिलाफ इतना सभी गुस्सा इतना सभी क्रोध इतनी सी भी नफरत नहीं है मैं कांग्रेस हूँ और ये सब कांग्रेस हैं
और कांग्रेस ने और इस भावना ने इस देश को बनाया है, इस बात को आप कभी मत भूलिए। और ये भावना आप सबके अंदर है और इस भावना को मैं आप सबके अंदर से निकालूंगा, एक एक करके मैं आपके अंदर से, आपके अंदर जो प्यार है उसको निकालूंगा और आप सबको कांग्रेस में बदलूंगा। धन्यवाद, नमस्कार। यस निर्मला जी, பப்பு அப்படின்னு ராகுல் காந்திய, அந்த ராகுல் காந்தி ஒரு சின்ன பேப்பர் இல்லாம மணிக்கணக்கா நாடாளுமன்றத்துல உங்களுக்கு வருவருன்னு வருத்த எடுத்தாரு. இன்னைக்கு எல்லா பொதுக்கூட்டங்கள்லயும் மேடைகள்லயும் அவர் வந்து பிராம்ப்டர் இல்லாம தான் பேசுறாரு, அப்படியே லைவா உரையாடுறாரு மாணவர்களோட, விவசாயிகளோட, மாணவர்களோட, எல்லாத்தையும் லைவா. நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, லைவா நான் பேசுறேன், பதில் சொல்ல தயார் அப்படின்ட்டு அவர் பேசுறாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பு எழுதி வைத்துக் கொண்டு அந்த குறிப்புகளில் நின்று பேசுகின்ற பொழுது எவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா நீங்க எல்லாம் சிலர் பேசினீங்க. இன்னும் சிலர் ரொம்ப கேவலமா எல்லாம் பேசினாங்க. இப்ப அவங்க எல்லாம் எங்க போயிருக்கிறாங்கன்னு தெரியல, நான் தேடிட்டு இருக்கேன். இவருக்கு சொந்தக்காரங்க, அவங்க எல்லாம் ஒரே குடும்பம், அங்காளி பங்காளிங்க, சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள். முதலமைச்சர் வந்து குறிப்பு எழுதி வைத்து பார்த்து பேசுவதை மிக கேவலமாக பேசியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப அவங்களெல்லாம் காணும், மோடிய பத்தி பேசாம எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. அப்போ நீங்க மற்றவர்களை கேலி செய்தீர்கள், அதுதான் பிரச்சனை. இப்ப என்ன அளவு நான் இப்பவும் சொல்றேன், ஒரு தலைவர், ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அண்ணா மணிக்கணக்கில் பேசுவார், கலைஞர் மணிக்கணக்கில் பேசுவார். ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பெரிய அட்டை தேவைப்பட்டது கடைசி நாட்டில். அவருடைய 2016 தேர்தல் பிரச்சாரத்துல இதே பிராம்ப்டர் தான், பிராம்ப்டருக்கு பதில் பெரிய பெரிய அட்டை, ஒரு அட்டையில ஒரு ரெண்டு லைன் தான் இருக்கும், இதே மாதிரி குண்டு குண்டா இருக்கும் அந்த லெட்டர்ஸ். அதை பார்த்து வாசிச்சுட்டு அப்படியே அந்த அட்டையை எடுத்து வச்சிருவாரு, அடுத்த பாயிண்ட் போகும்போது இந்த அட்டையெல்லாம் திருப்பி முதல்ல இருந்து அடிக்க வச்சிருப்பாங்க, அதே பாயிண்ட் அதே விஷயம் தான் அப்படியே திருப்பி பேசுவார். ஓகே, மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், வெற்றி பெற்றார் மாற்றுக்கருத்துல. ஆனா நீங்க எப்படியெல்லாம் மற்றவர்களை கேளியும் கிண்டல் மன்மோகன் சிங்க பேசாமடந்தேன், நீங்க பேச தெரியாததுனாலே, பேச தெரியாத மன்மோகன் சிங் ஆட்சி காலம் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ஆட்சி காலத்துல இந்தியா இவ்வளவு சீரழியல எப்படியா? அன்னைக்கு கூட பொருளாதாரம் என்னவா இருந்துச்சு, ஜிடிபி என்னவா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு என்னவா இருக்குது? அப்போ நீங்கள் பேசிய பேச்சுக்கள் இருக்குல்ல, அது கொஞ்சம் அலாதி, கொஞ்சம் வரம்பு தாண்டி போச்சு. அதனால இன்னைக்கு ராகுல் காந்தி என்ன செய்யறாரு, கேக்குறாரு, பிராம்ப்டர்லான ஜிக்கு பேச்சு வராது அப்படின்னு சொல்லு. நான் உறுதியா சொல்றேன், நீங்க அதனாலதான் நீங்க பாருங்க, நான் தொடர்ந்து கேக்குறேன் இந்த கேள்வியை. ஒரே ஒண்ணு ரொம்ப வேண்டாம், ஒன்னே ஒண்ணு, ஒரு பிரஸ் மீட்டு தமிழ்நாட்டிலயோ கேரளாலயோ வெஸ்ட் பெங்காலயோ ஏதோ ஒரு பிரஸ் மீட்டிங், எங்க வேணாலும் எல்லா பத்திரிகையாளரும் அனுமதிங்க, அங்கீகாரம் பெற்ற பத்திரிகையாளர்கள் மட்டும் நீங்க எல்லாரையும் அனுமதிக்க வேண்டாம், அங்கீகாரம் பெற்ற பத்திரிகையாளர்களை மட்டும் அனுமதிங்கள். பத்திரிகையாளர்கள் என்றால் யார் என்று முதல் முதல்ல நீங்க படிச்சுக்க வாய்ப்பா இருக்கும், கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க, பதில் கிடையாது, பதில் வராது. நான் பலமுறை சொல்லிருக்கேன், இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு, நீங்க போய் எடுத்து பாருங்க, மோடி கரண்ட் அப்பா அப்படின்னு அடிச்சு பாருங்க, கரண்ட் அப்பா. ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷன் ஹஸ் டிக்ளேர்ட் எனக்கு ரொம்ப பிடித்த நெறியாளர்கள் ஒருவர், அவர் இன்டர்வியூ பண்ணுவார் மோடியை, அப்படிதான் பாதியில நிப்பாட்டிட்டு தண்ணி அப்படின்னு தண்ணி அப்படின்னு ஒண்ணு அவர் கட் பண்ணிட்டு தண்ணி கொடுக்க போறார். இவர் வீடியோ கட் பண்ணிட்டாரு அல்லது மன் கி பாத் மனதோடு பேசுவோம், யாரும் கேட்க மாட்டாங்க, திருப்பி கேள்வி கேட்க மாட்டாங்க, நான் மட்டும் தனியா உரையாற்றுவேன். அப்படி இப்ப தனியா உரையாற்றுவதே ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு நினைச்சிருந்தாரு, இப்ப தனியா உரையாற்றுவதிலும் சிக்கல் வந்து விட்டது. என்ன செய்வது ஜிக்கு, என்ன உனக்கும் உங்க காலுக்கு நான் எல்லா குறை வச்சேன், தரலா வச்சிருந்தேன், சிக்கல் தான் இல்ல. தனியா உரையாற்றுவதிலும் பிராம்ப்டர் கால வாரிச்சுன்னா ஜி என்னதான் பண்ணுவாரு? ஒருவேளை
வாய்ப்பு இருக்கு. இது பக்கத்து நாட்டு சரியாக இருக்கக்கூடும். இன்னும் யாரும் சொல்லல, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பிராம்ப்டர் பழுதானது இந்திய பொருளாதாரத்தின் மீது பக்கத்து நாடு செய்யும் சதி அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேச தேர்தலில் ஒருவேளை பரப்புரை செய்தாலும் செய்வார்கள், யாருக்கு தெரியும். நமக்கு தான் எல்லாத்துக்கும் இருக்கா ஒரு பக்கத்து நாடு. அல்ல இதெல்லாம் என்ன, சரி நடக்கிறது, நடக்கட்டும். இப்ப நம்ம சொல்றது என்னன்னா, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் இல்லையா, நீங்க மற்றவர்கள் எல்லாம் கேலியும் கிண்டலும் செய்த காரணத்தினால். நான் இப்பவும் சொல்றேன், அவர் பிராம்ப்ட் பாஸ் பேசுறதுல தப்பு இல்ல, அது மட்டுமே அதனால அதுவா பிரச்சனை, எனக்கு அது பிரச்சனை இல்லை. நாட்டினுடைய பொருளாதாரம், நாட்டினுடைய வளர்ச்சி, அமைதி, மத நல்லிணக்கம், இதை பத்தி நான் பேச போனோம், எனக்கு அதுதான் கவலை. பிரதமர் அதை உறுதிப்படுத்தினார்னா போதும், அவர் பிராம்ப்டரை பார்த்து பேசினார்னா, நோட்டை எழுதிட்டு பேசினார், நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் எல்லோரையும் கேலி செய்தீர்கள், கிண்டல் செய்தீர்கள், மிகவும் வந்து ஏதோ வந்து இவர் வந்து ஒரு பெரிய ஆற்றல் மிக்க பேச்சாளர் மாதிரி மற்றவங்களுக்கு அது இல்லைங்கிற மாதிரி பேசுனீங்க. அந்த பிம்பம், நீங்க வந்து தொடர்ந்து ஒரு பிம்பம் கட்டி எழுப்புனீங்க, அந்த கட்டி எழுப்பப்பட்ட பிம்பம் அடைகின்ற பொழுது உங்களுக்கு வலிக்குது, வேதனை வருகிறது. நீங்க கட்டுற பிம்பங்கள் இருக்குல்ல, இந்த பிம்பங்கள் எல்லா மிகப்பெரிய தலைவர்களுக்கெல்லாம் இப்படி போலியா பிம்பம் கட்டப்பட்டது, கட்டப்பட்ட அத்தனை பிம்பங்களும் உடைந்து போயின ஒரு நாள் மக்கள் முன்னால். சோ அதுதான் இன்னைக்கு மோடிக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க பெரிய பெரிய பிம்பம்லாம் கட்டினீங்க, அந்த பிம்பம் இன்றைக்கு உடைந்து நொறுங்கி கொண்டிருக்கிறது. இனியாவது வரும் நாட்களில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு வாருங்கள், ஜனநாயகப்பூர்வமான விவாதங்களுக்கு வாருங்கள், கேள்வி கேட்பவர்களை தேச துரோகிகள் என்று ஒதுக்காதீர்கள்.